எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இவனி கேமிங் அக்காஸ் யூடியூப் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படி பார்த்து கிளிக் பண்ணி ஆளை வந்து செட் பண்ணி வச்சுக்கிங்கோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கேம் ப்ளே தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இப்போலாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணிருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படி பார்த்து பிள்ளை கிளிக் பண்ணி ஆளை வந்து செட் பண்ணி வச்சுக்கிங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபன்னாக ப்ளே பண்ணுறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஃபன்னாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்ட போயிட்டு போயாவை பார்த்திங்கன்னா விட்டுட்டேங்க. எனக்கு வருத்தம்பா, எனக்கு வருத்தம். கிட்ட போய் வருத்தம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு போயிட்டான். ஸோ அம்மா கஷ்டம், மனசு பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகி உடஞ்சிச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபன் 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 இருக்கும். இன்னும் சட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் சட்ட நேரத்துலாம் இல்லை, ஏரோ ஃப்ரெண்ட் எழுதிட்டாங்க. நம்மளா எழுதிட்டு பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஊர் பயணத்துக்கு இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 50 பேர் என்னமோ போயிட்டுருக்கானுங்க. எங்கே குதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. துப்புக்கட்டி துப்புக்கட்டி துப்புக்கட்டின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒருத்தனும் குதிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நாம் ஏதாவது நல்ல இடமா பார்த்து குதிக்கணும். அதுவும் எவனும் குதிக்காத ஏரியாவாக பார்த்து குதிக்கணும். கூடவே எவனாச்சும் வந்தான்னா கண்டிப்பாக சொல்கிறது என்னென்னா பட்டுனு வச்சு பொட்டுன்னு போட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதனால் பார்த்திங்கன்னா யாருமே குதிக்காத இடமாக பார்த்து பார்த்திங்கன்னா குதித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் ஒன்றும் இல்லை, மேலே பார்த்திங்கன்னா எல்லோரும் கூட வந்துருந்தாங்க இருக்கானுங்க. நான் ஏதோ புதுசாக குதிக்கிறேன்னு நினச்சா, ஆனால் எல்லாம் கூட வர நான் என்னங்க பண்ணுறது. ஏதாவது ஒரு வீடு, ஒரு சின்ன வீடு போதும், பெரிய வீடெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா பெரிய வீட்டுக்கு நிறைய பேர் டார்கெட் வைப்பானுங்க. சின்ன வீடாக பார்த்து உள்ளே போனால் தான் கன்று எடுக்க முடியும், ஆணும் இல்லாமல் இருப்பானுங்க. ஓகே, இதான் நம்மளோட டார்கெட்டு. குதிச்சாச்சரா கைப்புள்ள, ஓடு 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 ஓடு, நிற்காத. குதித்த உடனே நிற்கவே கூடாது, அதான் விஷயமே. குதிச்சியா ஓடு, கையில்ச்சே கண்ணில் அடிக்கிற வீட்டுக்குள்ள நுழை, இருக்கிற கண்ணை அள்ளு, எடுத்து பொட்டு பொட்டுன்னு போடு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே 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 ஓகே, கமான் 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 கமான். ஐயோ யாராம்மா, டேய் ஏய் ஏய் யாராம்மா, என் மோடி வந்து குதிச்சு வரண்டாமா. எங்கேருந்துடா வந்தா, எங்கடா எங்கடா எங்கேருந்து வந்தான், எங்கேருந்து போனான்னு கூட காமிக்கிறேன். மேப்பே காமிக்க மாட்டியாங்களா நீ? பயந்துட்டேங்க. ஒரு நிமிஷம் பகீர்னு வாரி போட்டுருச்சு. யார் சாமி நீ அப்படின்னு. திடீர்னு வந்தான், திடீர்னு காணாமல் போனான். யாரா அந்த திடீர்னு? பா, கொஞ்ச நேரத்தில் அள்ளு விட்டுருச்சா சாமி நமக்கு. சரி, எங்கே இருக்கானுங்க இந்த கண்ணு? ஓகேவா என்னன்றான்னு தெரில. இதை வச்சு தான் ஓடிட்டுருக்கேன். ஓகே ஓகே அப்பா. எங்கே அவன் ஒருத்தன் வந்தானே ஆளக்கணும், அங்கே ஒருத்த ஓடிட்டுருக்கான், அங்கே ஒருத்த ஓடிட்டுருக்கான், நான் பார்த்தேன். அவனை விட்டுடலாம், அதை எப்படி விட முடியும்? எங்கே அவன்? தோ இருக்கான். என்ன ஒரே இடத்துல வர்றான் தம்பி, ரெண்டு அடியில் விழுந்துட்டான். நான் பவர் அடிச்சனா இல்லை, அவன் வந்து பவர் கம்மியாக இருந்ததா? ஆனால் ஒரே இடத்துல ஓடிட்டு இருந்தான். அதை மட்டும் நான் நல்லா நோட் பண்ணேன். எதுவும் அவனுக்கு வந்து சிக்னல் இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே 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 ஓகே. இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஏது இது இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வீடியோ கொண்டு வந்து இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு கிளம்ப, அந்த ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுவிட்டு பார்க்க மாதிரி மிகவும் தலைமையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிற தூ லைக் போட்டுருங்கப்பா. இது என்ன, அது வெள்ளையாக கண்ணு பார்க்க பயங்கரமாகுது, பட்டு பயங்கரமாக இருக்கா? எடுத்துருவோமா? எடுத்துக்கோ, நல்லாயிருக்குமா? நல்ல கண்ணா என்ன கண்ணுன்னு கூட தெரில, ஆனால் பட் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஓகே 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 ஓகே. இது போதும் இது போதும் இது போதும். இந்த கண்ணை வச்சுட்டு போவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குட்டி எஸ்கேன் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனல் பார்த்திங்கன்னா மினிமில்டா வீடியோஸ் மொத்தம் ப்ளே பண்ணி ஃபன்னாக அப்லோட் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்த சேனலுடைய லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதில் பார்த்திங்கன்னா டெய்லி 4 மணிக்கு அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லி 5 மணிக்கு மினிமில்டா சே ஐயோ மாற்றி சொல்கிறேன். இந்த சேனலை பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து டெய்லி 5 மணிக்கு அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த சேனலில் மினிமில்டா டெய்லி 4 மணிக்கு பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ ரெண்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே ஒரு சிற்று பையன் ஓடிக்கொண்டிருக்கின்றான். அவனை இங்கேருந்தே அடிச்சுட்டு இருக்கான். என்னடா கண்ணு இது? ஓ, நம்மக்கிட்ட இருக்கலாமே ஷார்ட் கன்று போல், லாங்கில் இருந்தால் ஒன்று அடிக்க முடியல பங்கு. அவன் ஓடிட்டான் ஓடிட்டான், மறுபடியும் வரான். டேய், அவ்வளோ தைரியமா ஓடிட்டாங்க அவன், திருப்பி என்னை அடிக்கலாம், நான் வந்து அட்டாக் பண்ணலை அப்படின்னு ஒரு தைரியம் போல. நான் ஈஸியாக அடிச்சு போடலான்னு சொல்லிட்டு பயவில் வந்தார். ஆனால் ஒரே அடி பட்டுன்னு வச்சு பொட்டுன்னு முடிச்சாச்சு. வேறு எவனோ ஒருத்தன் என் கண்ணில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இல்லை, வழக்கமாக நம்ம ஏரியா பக்கம் வந்தாச்சு. இங்கே தான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுப்போன்னு சொல்ல முடியாதா? இங்கே தான் பதுங்குவோம். நமக்கு வந்து ஹைடிங் பிளேஸு, சீக்ரெட்டு பிளேஸு ஒன்றும் கிடையாது. இதுதான் இங்கே வந்தால் தான் கில்லும் கிடைக்கும். ஆனால் இங்கே தான் நிறைய பேரும் வருவானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா பக்கம் வந்து என்னடா அவன் அப்படியே ஆடா மாசியாமல் சிலையாக நின்றுருக்கான். அது பயந்துட்டேன், அடிச்சுட்டேன், இன்னும் விழலையே அப்படின்னு. ஓகே, வேறு ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். மெடிக்கிட்ஸும் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து லைக் பண்ணாமல் பார்க்க. அடே அடே, இங்கே தான் வரேன், அப்படியே ஓடிட்டுருக்கேன்டா. அடங்கா அடங்கா, இரா 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 இரா, ஒன்று முடிக்கிறோம். ஓகே, முடிச்சா சூ. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் லைக் போடாமல் பார்த்துட்டு கிளம்பி லைக் போட்டுவிட்டு பார்க்க மாதிரி மிகவும் தமிழ் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்னொரு கிளி கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா? தூரத்திலிருந்து ஓடி வந்து கொண்டிருக்கின்றது. இதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். வேகமாக ஓடுது, போட்டாச்சு, போடு போடு போடு. 5 கில்லு
பரவாயில்லையப்பா, நல்லா ப்ளே பண்ணுறிய, எனக்கு ஆச்சரியமாக உள்ளது, அதிசயமாக உள்ளது. டே டே, யாரவன், எங்கே பார்த்தாலும் மரம் செடி கொடியை பார்த்தா கூட டே 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 கீழே எளிமையை பார்க்குற மாதிரி இருக்குன்னா. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு எளிமை எங்கேருந்து அடிக்கிறான்றது தெரில, ஆனால் அவன் என்னை பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்கே இருக்கானு பார்க்கணும், மேப்பே காமிச்சு கொடுக்க மாட்டியா? மேப்பை அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு காமிச்சிருக்கான். வந்துட்டான் 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 நீ மேப்பை வேணாம் ஏமாத்தலாம்டா, டே இந்த கேமிங் ரெக்கார்ட்ஸ் ஏமாற்ற முடியாதுடா, போடு பொட்டாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 கில் எடுத்து வச்சுருக்கோம், ஆனால் இது பத்தாதே, கில்லு கம்மியாயிருக்கே. இன்னும் 20 பேர் பார்த்தீங்கன்னா உயிரோட சுற்றிட்டுருக்கானுங்க. ஒரு மெடிக்கேட்டை யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஊ இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றத நான் தேடிட்டுருக்கேன். அந்த நெக்ஸ்ட்டு தான் எங்கே இருக்கான்றது தெரில, ஏது இருக்குன்றது தெரில, தெரில 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 எதுவும் தெரில. எங்கே யாரையுமே காணோம். டே 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 எங்கடா இருக்கீங்க, சொல்லுங்கடா 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 சொல்லுங்கடா. இங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான், அது மட்டும் எனக்கு கிளியராக தெரியுது. பார்த்துட்டான் பார்த்துட்டான் பார்த்துட்டேன். போடு ஏண்டா யாமெல்லாம் கை வைக்கலாம். டேய், அப்போ நீ இல்லையா நடிச்சது, இது யார்? இன்னொருத்தவங்க, அவன் எங்கே இருக்கான்றது தெரில, கொஞ்சம் மரத்துக்கு மாதிரி ஒழிஞ்சிட்டு இப்போ தான் பார்க்குறேன். ஓ தம்பே, நீ அங்கறியா? அடிச்சுட்டு ரெண்டு பேர்ரா? என்ன அடித்தவன் யாரா? ரெண்டு பேர் அடி 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 ஒருத்தன வச்சு மாட்டுங்களா? மாட்டு மாட்டும் ஒருத்தர் நாக்கு அடுத்து ஒருத்தர் வைப்போம். என்னை அடிச்சுட்டு அசால்ட ஓட்டுறீங்க, சூப்பருங்க. எட்டு கிளி பரவாயில்ல, கேம் நல்லாவே இருக்குங்க ப்ளே பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்லாம் கடுப்பாகும், ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஐயோவோ ஜோன் வந்துருச்சு, ஆனால் ஒன்றா இது எனக்கு நடக்குது. இப்போலாம் இப்போலாம் ப்ளே பண்ணும்போது ஜோனில் மாட்டவே மாட்டேன், இப்போலாம் வந்து ஜோனை கவனிக்க மாட்டேறேன். கில் எடுக்கிறதுல ஒரு ஆர்வமாக இருக்குன்னா அதனால் பார்த்தீங்கன்னா ஜோனை மிஸ் பண்ணிடுறேங்க. ஜோன் வந்து மாட்டிக்குதுங்கோ, வேகமாக ஓடுங்க ஓடுங்க. அதுமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கேம்லாம் இப்போ தான் வந்து ப்ளே பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஃபன்னாகவே நான் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் பார்த்தீங்கன்னா என்னாலையும் ஃபுல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபன்னாக எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ரெண்டு பேர் ஐயோ கில்லு முக்கியமாக உயிர் முக்கியமாக ஓடுறாடி ஜோன் வந்துருச்சுடா. இந்நேரம் நான் ஒழுங்காக ஓடிருப்பேங்க, காரில் கூட எடுத்துகிட்டு தப்பிச்சிருப்பேன். ஆனால் இந்த ரெண்டு கில்லுக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாமல் மாட்டிகிட்ருப்பேன். ஓடிட்டுருக்கேன்டாங்க, பின்னாடி அவங்களோ ஒருத்தன் ஓடி வந்துட்டுருக்கான், இதில் இருக்கான். டே ஏன்டா அடிக்கிற, டே ஜோன் வந்துட்டுருக்கா, வழி விடுங்கண்ண தயவு செஞ்சு. ஐயோ மறுபடியும் ஜோன் வரப்போதே, மெடிக்கிட்டு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், அது என்ன ஃபுல் ஆகுமா என்ன கருமனு கூட தெரில. ஆனால் அப்பா பரவாயில்ல, வழியில் வந்தவன் ஒருத்தன் நாக்கு போட்டிருக்கேன். எத்தனை கில்லு? 9 கில்லு, அவ்வளோதான் 10th கில்லு. வழியில் இவனுங்கெல்லாம் பைத்தியக்காரனுங்க, டே ஜோன் வந்துட்டுருக்கா, இது இப்போ கில்லு முக்கியலடா, டே எங்கேருந்து அடிக்கிறானே தெரில. ஒருத்தன் ரொம்ப தூரத்துலேருந்து அடிச்சிட்ருக்கான், ஆனால் நான் அவனெலாம் வந்து கவனிக்கிற மாதிரி இல்லை. வெயிட்டிஸ் அவனுக்கெலாம் நான் ஓடுறதுல மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா எங்கேருந்து ஏமா அடி பண்ணுறது தெரில, ஐயோ குதிச்சதில் பாதி போயிடுச்சே. மெடிக்கிட் இருக்குது நம்மக்கிட்ட, இருந்தாலுமே என்ன பண்ணுறது, ஃபுல் ஆகிடு. இப்போ இங்கேருந்து வரைக்கும் குதிக்க வேண்டியது வரும். இன்னும் 9 இன்னும் 8 பேர் பார்த்தீங்கன்னா உயிரோட சுற்றிட்டுருக்காங்க. இது வரையும் வந்து 10 கிலோ வந்து எடுத்திருக்கோம் 10 கிலோ எடுத்திருக்கோம். குதிச்சலாமா? குதிப்போம். இல்லை அங்கே ஒருத்தன் ஓடிட்டுருக்கான், அவனை அடிச்சுட்டு குதிப்போம். சூப்பருங்க, 11th கில்லு கணக்கில் வந்துருச்சு அக்கௌண்ட்டில். 7 பேர் இன்னும் உயிரோட இருக்கான். இங்கே நிற்கலாம், ஆனால் என்னென்னா ஜோன் வந்தால் கஷ்டம், அதனால தான் வந்து கீழே குதிச்சிட்டேன். அதுக்குள்ளே அதுக்கேற மெடிக்கிட்டு குதிச்சதில் அவ்வளோ பவர் போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கலாமே, அந்த லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. ஒரே ஒரு லைக் தானே, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, லைக் இப்போ தட்டி விட்ருங்க. லைக் பண்ணாமல் பண்ணிட்டுருக்கீங்களா? சரியில்லை இதெல்லாம், பார்த்துக்குங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கேன். ஏ இந்த ஜோன் வேறு உயிரை வாங்குதா என்ன? ஐயகோ ஐயகோ. இதுக்கப்புறம் மெயினாக ஜோனை வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது வேறு பார்த்தீங்கன்னா அதிகடியே வந்து காலி பண்ணிட்டுருக்கு, பாதி பவரை இதே எடுத்துகிட்டு போயிடுது. அப்புறம் நான் எங்கேருந்து எனிமிக்கு பயப்படணுமோ இல்லையே, இதுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது. சம்ம ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். எவனோ ஒருத்தன் அதுவில் அட்டாக் பண்ணுறான், டே இருங்கடா ஏன்டா போய் அட்டாக் பண்ணுறீங்க, ஜான் வந்துட்டுருக்கடா, ஐயோ அடிச்சிருவான் போலவன், அவன் எங்கே இருக்கான்னு கூட நல்லா பார்க்க டைம் இல்லை. முடிச்சிட்டாங்க சைக், எப்படியாச்சும் போய் அடிக்கலான்னு பார்த்துன்னு தான் கடைசியில் பார்த்திங்கன்னா அவன் முடிச்சிட்டான், கிட்டே வந்து முடிச்சிருக்காங்க பைத்தியக்காரன். சரி ஓகே, இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க, இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களை காத்துட்ருக்கு. செம்மையாக ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறேன். பாய்.